ஏழாவது பகுதி முதல் மந்திரம். ய ஆத்மா அபகத பாப்மா விஜரோ விமிருத்யுகோ விஷோகோ விஜிகத்சக அபிபாச சத்யகாம சத்யசங்கல்பக சோன்வேஷ்டவ்யக ச விஜிஜ்ஞாசிதவ்யக ச சர்வாஞ்ச லோகான் ஆப்னோதி சர்வாஞ்ச காமான் யஸ்தமாத்மானம் அனுவித்ய விஜானாதி இதி க பிரஜாபதிருவாச்ச. இந்த பகுதியிலிருந்து நாம் பிரம்ம தத்துவம் அல்லது ஆத்ம தத்துவத்தை பற்றிய விசாரத்திற்கு வருகின்றோம். முதல் ஆறு பகுதியில் தஹர வித்யா என்கின்ற உபாசனையை தியானத்தை பார்த்தோம். இப்பொழுதுதான் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் நமக்கு வேதாந்த பகுதி துவங்குகின்றது. இந்த ஞானத்திற்கு பிரஜாபதி வித்யா என்று பெயர் என்றும் பார்த்தோம். ஏற்கனவே ஒரு முக்கியமான மந்திரம் வந்தது. அந்த மந்திரத்தினுடைய விளக்கம்தான் இந்த பகுதி என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். சம்பிரசாதக அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதிகி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே என்ற ஒரு மந்திரம் வந்தது. சம்பிரசாதக என்றால் ஞானி. ஞானியானவன் ஷரீரத்தில் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு சைத்தன்ய சுரூபமாக தன்னை உணர்ந்து தன்னுடைய உண்மையான சுரூபமாக வெளிப்படுகின்றான் என்பது அந்த மந்திரத்தின் சாரம். இதை கேட்டவுடன் பல சந்தேகங்கள் நமக்கு வருகின்றன என்று சென்ற வகுப்பில் பல சந்தேகங்களையெல்லாம் நாம் உருவாக்கி அந்த சந்தேகங்களெல்லாம் நீக்கப்படுகின்றன என்று பார்த்தோம். இங்கு இந்த முதல் மந்திரத்திலேயே மூன்று முக்கிய கருத்துக்கள் வருகின்றது என்று பார்த்தோம். ஒன்று பிரம்ம லக்ஷணம், இரண்டாவது பிரம்ம பிராப்தி உபாயம், மூன்றாவது பிரம்ம ஞான பலம் என்று பிரம்மத்தினுடைய லக்ஷணம், பிரம்மத்தை அடைய உபாயம், பிரம்மத்தை அடைந்ததனுடைய பலன் அல்லது பிரம்ம ஞான பலன். இதில் நாம் இப்பொழுது பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தில் இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் ய ஆத்மா அபகத பாப்மா என்பதற்கு பொருள் பார்த்தோம். அபகத பாப்மா என்றால் தர்மா தர்மங்கள் அற்றது. இங்கு விளக்கப்படுகின்ற ஆத்ம தத்துவம் அல்லது மெய்ப்பொருளானது பிரம்ம தத்துவம் அல்லது ஆத்ம தத்துவமானது தர்ம அதர்மங்கள் அற்றது, அதாவது பாப புண்ணியமற்றது, கர்ம பலனற்றது. இந்த கர்ம பலன்களெல்லாம் இருக்கின்ற இடம் காரண சரீரம். ஆகவே அபகத பாப்மா என்ற சொல் காரண சரீரம் அற்றது என்பதை குறிக்கின்றது. பிறகு அடுத்த சொல் நாம் பார்த்தது ஜெரா அற்றது, வி ஜெரக. ஜெரா என்றால் வயோதிகம், வி ஜெரக என்றால் ஜெரையற்றது, இந்த ஆத்மாவுக்கு வயதாகாது. இப்போ வயது எதற்கு இருக்கின்றது என்றால்
நம்முடைய ஸ்தூல சரீரத்திற்கு இருக்கின்றது. ஆகவே இந்த ஆத்மாவுக்கு வயது இல்லை என்றால் ஸ்தூல சரீரம் அற்றது. இந்த இரண்டையும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இனி மேற்கொண்டு தொடர வேண்டும். இப்போ இந்த இரண்டு சொற்கள் அபகத பாப்மா என்பதில் காரண சரீரம் அற்றது, பிறகு வி ஜரக என்பதில் ஸ்தூல சரீரம் அற்றது. இனி வி மிருத்யுகு, மிருத்யு என்றால் மரணம், வி மிருத்யுகு என்றால் மரணமற்றது. யக ஆத்மா, எந்த ஒரு ஆத்மா இப்படிப்பட்ட தன்மையுடன் இருக்கின்றதோ அதில் மூன்றாவது வி மிருத்யுகு, மரணமற்றது. இங்கு மரணமற்றது என்றால் சாஸ்வதம், என்றும் உள்ளது, அதாவது சத் சுரூபம் என்பது பொருள். சாஸ்வதம் அனந்தம், அதை சுருக்கமாக நமக்கு புரிஞ்ச சொல்லில் சொல்ல வேண்டுமென்றால் சத் சுரூபம். இப்போ வி மிருத்யுகு என்றால் சத் சுரூபமானது. இனி அடுத்த சொல் வி சோகக, வி சோகக என்றால் துயரமற்றது. இந்த ஆத்மாவுக்கு துயரம் என்பது இல்லை. சோகம் என்றால் துயரம், தாபம். விசோகக என்றால் தாபம் அல்லது துயரம் இல்லை. துயரம் யாருக்கு வருகின்றது, எந்த இடத்தில் ஒரு ஜீவன் துயரத்தை அனுபவிக்கின்றான் என்றால் சூக்ஷ்ம சரீரமான மனதில். இந்த மனதில் தான் நாம் சோகம் என்பதை அனுபவிக்கின்றோம். அதற்கு அன்வய வதிரேக நியாயம் இருக்கின்றது. மனம் விழித்து கொண்டிருக்கும் பொழுது சோகம், மனம் உறங்கினால் சோகம் இல்லை. அப்படி இந்த சோகம் மனதினால் அனுபவிக்கக்கூடியது. விசோகக என்பதிலிருந்து மனதினால் அனுபவிக்கக்கூடிய சோகம் இல்லை, காரணம் மனதே இல்லை. இப்போ விசோகக என்றால் சூக்ஷ்ம சரீரம் அற்றது. அப்போ சோகமெல்லாம் யார் அனுபவிக்கிறார்கள், மனது அனுபவிக்கின்றது, ஆத்மா அனுபவிக்கவில்லை. நான் அனுபவிக்கின்றேன், ஆத்மா அனுபவிக்கவில்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம், சோகத்தை நான் அனுபவிக்கிறேன் ஆனால் ஆத்மா வேணா அனுபவிக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு நான்கிற சொல்லுக்கு மனதை புரிந்துள்ளோம் அர்த்தம். சோகத்தை நான் தான் அனுபவிக்கிறேன்னா மனதை நான் புரிஞ்சிட்டதுனால மனம் அனுபவிக்கின்ற சோகம் நாம் அனுபவிக்கின்றோம் சொல்கின்றோம். ஆனால் இங்கு மனம் சோகத்தை அனுபவிக்கின்றது, ஆத்மா அனுபவிப்பதில்லை. இப்போ இந்த சொல்லும் அடுத்த இரண்டு சொற்களும் இந்த மூன்று சொற்களும் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம் ஆத்மாவுக்கு இல்லை என்ற கருத்தை உபனிஷத் நமக்கு கூறுகின்றது. விஜி கத்சக அபிபாசக, இந்த இரண்டும் விசோகக, இந்த மூன்றும் சேர்ந்து ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம் இல்லை என்பது குறிப்பிடப்படுகிறது. விஜிகத்சக என்றால் பசி இல்லை, பசியினால் வருகின்ற துயரம் இல்லை. இப்போ பசி கிடையாது, ஆத்மாவுக்கு பசி இல்லை. இதெல்லாம் பிராணமய கோஷத்தில் நிகழ்வது, பசி தாகமெல்லாம் பிராணமய கோஷங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தில் அங்கமாக இருப்பது. பிறகு அபிபாசக என்றால் தாகமற்றது, ஆத்மாவுக்கு தண்ணீர் தாகம்ங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது. பசி இருக்குது, தாகம் இருக்கும் என்பதெல்லாம் இல்லை. இப்போ சோகமும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை. இதனுடைய பொருள் என்னவென்றால் இப்படிப்பட்ட துயரங்கள் ஆத்மாவிடம் இல்லை. எதனிடம் இப்படிப்பட்ட துயரம் இல்லையோ அதுதான் ஆத்மா. இந்த மூன்றும் சூக்ஷ்ம சரீரங்களில் வருகின்ற அங்கங்கள். ஆகவே இந்த சொற்களுடன் ஆத்மா காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் அற்றது என்று ஆத்மாவினுடைய லட்சணம் வந்துள்ளது. இப்போ இதுவரைக்கும் ஆத்மாவினுடைய லட்சணம் ஆத்மாவினுடைய நிர்குண சுரூபத்திற்கு கூறப்பட்டுள்ளது. எவ்வளவு சொற்கள், ஆறு சொற்கள்.
அபகத பாப்மா ஒன்று, இரண்டாவது வி ஜரக, மூன்று வி மிருத்யுகு, நான்கு வி சோகக, ஐந்து விஜிகத்சக, ஆறு அபிபாசக. இந்த ஆறு சொற்களும் ஆத்மாவினுடைய நிர்குண சுரூபத்தை விளக்குகின்ற சொற்கள், அல்லது நிர்குண பிரம்ம ஈஸ்வரனுடைய நிர்குண சுரூபம், அல்லது ஆத்மாவினுடைய நிர்குண சுரூபத்தை சொல்வது. இங்கு நிர்குண சுரூபம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்றால், மூன்று ஷரீரங்களும் அற்றது. இந்த மூன்று ஷரீரங்களும் அற்றதாக, பிறகு விமிருத்யுகு என்பதிலிருந்து நித்தியமாக இருக்கின்றது அறிவு சுரூபமான ஆத்மா. இனி அடுத்த இரண்டு சொற்கள், இதே ஆத்மாதான் சகுண பிரம்மமாகவும் இருக்கின்றது. இந்த நிர்குண பிரம்ம ஆத்மாவே மாயையின் துணை கொண்டு ஈஸ்வரனாக இருக்கின்றது என்று ஈஸ்வரனுடைய இலக்கணம் வருகின்றது. சத்திய காமக சத்திய சங்கல்பக. இந்த எட்டு சொற்களும் ஏற்கனவே வந்த சொற்கள் தான், உபாசனையில் இவைகள் வந்தன, அதுதான் இங்கும் விசாரத்தில் வந்துள்ளது. இப்போ சத்திய காமக சத்திய சங்கல்பகங்கிறது ஈஸ்வரனுடைய குணம். ஈஸ்வரனுக்கு சத்திய காமம் சத்திய சங்கல்பம் இருக்கின்றது. எதை நினைக்கிறாரோ சங்கல்பம் செய்கிறார்களோ அது நிறைவேறும், எதை ஆசைப்படுகின்றாரோ அதற்கு தடை இல்லை. இந்த சத்திய சங்கல்பன்னு சொல்வதற்கு காரணம், நம்முடைய சங்கல்பத்துக்கும் ஆசைக்கும் தடை இல்லை. இது வந்து ஈஸ்வரனுடைய லட்சணம். இப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றது. எந்த ஒரு ஆத்மா உண்மையில் மூன்று உடல்கள் அற்றதாக நிர்குண சொரூபமாகவும், பிறகு அதே ஆத்மா மாயையின் துணை கொண்டு அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கின்றதோ, இங்கு சத்திய காம சத்திய சங்கல்பகங்கிறதெல்லாம் ஜெகத்காரணமான ஈஸ்வரனாகவும் இருக்கின்றதோ, சரி இப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த சொற்களுடன், இந்த எட்டு சொற்களுடன் ஆத்மாவினுடைய அல்லது பிரம்மத்தினுடைய லட்சணம் முடிவடைகின்றது. இனி இந்த பிரம்ம பிராப்தி உபாயம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆத்மாவை அடைய உபாயம் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தில் எல்லா கருத்துக்களும் இருக்கிறதுன்னு பார்த்தோம். முதல் கருத்து பிரம்ம லட்சணம். இங்கு பிரம்ம லட்சணம் எப்படி வந்தது என்றால், எந்த ஒன்று நிர்குணமாகவும் சகுணமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அது பிரம்ம லட்சணம். இனிமேல் வருகின்ற பகுதி இப்படிப்பட்ட ஆத்மாவை அடைய உபாயம். இங்கு இரண்டு முக்கிய உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல் உபாயம் சக அன்வேஷ்டவ்யக. இரண்டாவது உபாயம் சக விஜிக்ஞாசி தவ்யக. இந்த இரண்டு சொற்களும் இரண்டு உபாயங்களை குறிக்கின்றது. உபாயம்னா மார்க்கம், இப்படிப்பட்ட ஆத்மாவை அடைய வழி, மார்க்கம், சாதனம். உண்மையில் அன்வேஷ்டவ்யக விஜிக்ஞாசி தவ்யக என்பதற்கு இலக்கணப்படி ஒரே பொருள்தான், அடைய ஆசைப்பட வேண்டும், அறிய ஆசைப்பட வேண்டும். இதுதான் ஒரே ஒரு பொருள். அன்வேஷ்டவ்யம்னா தேட வேண்டும், அறிய விரும்ப வேண்டும். ஏஷ்டவ்யம்னா விரும்ப வேண்டும், அன்வேஷ்டவ்யம்னா தேட வேண்டும், விரும்ப வேண்டும், தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். விஜிக்ஞாசித்தவ்யகன்னா ஒரே பொருள்தான், அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும். ஆனால் இங்கு சங்கரர் இரண்டு சொற்களுக்கும் தனித்தனி அர்த்தங்கள் கொடுக்கின்றார். அதனால தான் உபநிஷத்து சொற்களுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தேவைப்படுகின்றது. இங்கு அன்வேஷ்டவ்யகங்கிறது ஒரு சாதனை, இரண்டாவது சாதனை விஜிக்ஞாசி தவ்யக. இப்போ முதல் சாதனைக்கு வரலாம். இப்போ பிரம்ம பிராப்தி உபாயம், இங்கு முதல் உபாயமாக சொல்லப்படுவது அன்வேஷணம். அன்வேஷணம்னா டிக்ஷனரி படி தேடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துக்கு அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஞானத்வாரா பிராப்தும் இச்சேத். ஞானத்வாரா
பிராப்தும் இச்சேத். இதனுடைய அர்த்தம் அறிவின் மூலமாக, துவாரா என்றால் மூலமாக, ஞானத்வாரா என்றால் அறிவின் மூலமாக, பிராப்தும் அடைவதற்கு, இச்சேத் ஆசைப்பட வேண்டும். ஞானத்வாரா பிராப்தும் இச்சேத் என்றால் அறிவின் மூலமாக அடைய விரும்ப வேண்டும். அறிவின் மூலமாக அடைய விரும்ப வேண்டும். எதனுடைய அர்த்தம்? அன்வேஷ்டவ்யகங்கிறதுனுடைய அர்த்தம். என்ன பெருசு என்னமோ சொல்கிறீர்கள், தெரிஞ்ச விஷயந்தானே, தெரியாத மாதிரி சொல்கிறீர்களேன்னு சொன்னால், இங்கு ஒவ்வொரு சொல்லையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியும். அறிவின் மூலமாக, உடனே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரணும்? ந கர்மணா ந பிரஜையா தனேன, அதாவது எதன் மூலமாக, எதன் துணை கொண்டு பிரம்மத்தை அடைய முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு உபநிஷத்தில் ஒரு இடத்துல சொல்லி இருக்கின்றது. ந கர்மணா, கர்மத்தின் மூலமாக பிரம்மத்தை அடைய முயற்சி செய்யாதே. ந பிரஜையா, சந்ததிகள் வந்து எனக்கு பிரம்மத்தை அடைய உதவி செய்யுங்கிற நம்பிக்கை வைக்காதே. பிறகு தனேன, பொருளினால் அடைய முடியாது என்று உபனிஷத் பல இடங்களில் எவைகளினுடைய துணை கொண்டு நீ பிரம்மத்தை அடைய செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அப்படி ஏன் எச்சரிக்கை விடுக்கின்றதுன்னா, இதுவரை நாம் அவைகளையெல்லாம் சித்தசுத்திக்காக போகத்துக்காகலாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். இப்போ அதே வாசனையோடு வருவோம், பிறகு அதையே சாதனையாக நினைப்போம். ஆகவே அவைகளெல்லாம் சாதனை அல்ல என்று புரிந்து, ஞானத்வாரா அறிவினால்தான் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். இங்கே பிராப்தும் என்றால் அந்த பிரம்மத்தை நான் கர்மத்தினாலோ தியானத்தினாலோ யாகங்களினாலோ அடைய முடியாது. காரணம் என்னவென்றால், அது ஏற்கனவே இருக்கின்ற சித்த வஸ்து. இப்போ ஞானத்தின் மூலமாக அடைய இச்சேத்துன்னு வேற ஒரு சொல் இருக்கின்றது, ஆசை கொள்ள வேண்டும். இப்போ ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த பிரம்மத்தை நான் அடையணும்னு ஆசை கொண்டால், பிறகு கர்மத்திலையும் மற்றதிலையும் இருக்கின்ற ஆசை சென்று ஜிக்ஞாசுவாக இருப்பான். ஜிக்ஞாசுன்னா ஞாதும் இச்சுகு, அறிவை அடைய வேண்டும். அந்த அறிவுக்கு தகுதி அடைகிறதுக்கு என்ன சாதனைங்கிறது பின்னாடி வருது, அதை பற்றி இங்கே பேச்சில்லை. என்னுடைய லட்சியம் ஞானம். இப்போ அதைத்தான் இங்கு சங்கரர் கூறுகின்றார், பிரம்மத்தை ஞானத்வாரா பிராப்தும் இச்சேத். நீ அந்த பிரம்மத்தை அடைகிறதுக்கு ஞானத்தை மூலமாகத்தான் அடைய வேண்டுங்கிற ஆசையை எடுத்துக்கொள். அது ஏஷ்டவ்யம்ங்கிற சொல்லிலேயே அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறது. பிறகு அணு என்ற ஒரு சொல் இங்கு இருக்கின்றது, அன்வேஷ்டவ்யக. அணு என்ற சொல் எதை குறிக்கின்றது? அங்கு மீண்டும் ஒரு சாதனை குறிக்கப்பட்டுள்ளது. ஏஷ்டவ்யம்னாவே நாட வேண்டும். எப்படி நாட வேண்டும்? ஞானத்தின் மூலமாக பிரம்மத்தை அறிய இச்சை கொள்ள வேண்டும், ஆசைப்பட வேண்டும். பிறகு அந்த ஞானத்தை எதன் மூலமாக அறிய ஆசைப்பட வேண்டும்? அந்த ஞானத்தை அடைவது எப்படினா, அது அணு என்ற சொல் விளக்குகின்றது என்று சங்கரர் சொல்கிறார். சாஸ்திர ஆச்சாரியதகங்கிறது அணு என்ற சொல் குறிக்கின்றது. அணு என்றால் அதை மூலமாக, அதை பற்றி கொண்டு. அது எது என்றால் சாஸ்திர ஆச்சாரியதக, குருவினுடைய துணை கொண்டும் ஆசிரியருடைய துணை கொண்டும் ஞானத்தை அடைய வேண்டும். அப்போ ஞானத்தின் மூலமாக பிரம்மத்தை அடைய ஆசை கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை அடைவதற்கு ஆசிரியர் சாஸ்திரத்தினுடைய துணையை நாட வேண்டும். இப்போ இதுதான் அன்வேஷ்டவ்யகங்கிற சொல்லினுடைய பொருள். அப்போ இங்கே பிரம்ம பிராப்தி உபாயம் என்ன? இங்கு சாதனையாக சொல்லப்பட்டது
சாஸ்திர ஆசிரியருடைய சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு ஞானத்தின் மூலமாக பிரம்மத்தை அடைய ஆசை கொள்ளுதல். அந்த ஆசை வந்தாவே மீதியெல்லாம் பிரயத்தனமெல்லாம் தொடர்ந்து நமக்கு வந்து விடும். அது வந்து முதல் சாதனை. இப்போ இந்த முதல் சாதனையில் நம்ம வந்து முக்கியமாக சாஸ்திரத்தையும் ஆச்சாரியரையும் சார்ந்திருக்கின்றோம். அவர்கள் துணை கொண்டு இந்த ஞானத்தை நாம் அடைய முயற்சிக்க வேண்டும். அந்த ஞானத்தின் மூலமாக பிரம்மத்தை அடைய ஆசை கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். இனி அடுத்த சாதனைக்கு வரலாம். இது வந்து அன்வேஷ்டவியகங்கிறதுக்கு சங்கரர் கொடுக்கின்ற பொருள். இனி சக விஜிக்ஞாசி தவ்யக, இது இரண்டாவது சாதனை. அதற்கு சங்கரர் கொடுக்கின்ற பொருளையே நாம் பார்க்கின்றோம். இந்த ஆத்மா விஜிக்ஞாசி தவ்யக, அதற்கு இங்கு பொருள் தன் சொரூபமாக்க வேண்டும். விஜிக்ஞாசி தவ்யகன, தன் சொரூபமாக்க வேண்டும். இதை வந்து சங்கரருடைய சொல்லிலேயே சொல்ல வேண்டுமென்றால் ஸ்வ சம்வேத்யதாம். ஸ்வ சம்வேத்யதாம் அப்படின்னா தன் சொரூபம். ஆபாதயி தவ்யக, ஆபாதயி தவ்யகன ஆக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும். ஸ்வ சம்வேத்யதாம் ஆபாதயி தவ்யகன் எழுதுகிறார். இதெல்லாம் சரியாக வரலின்னா நமக்கு வேண்டாம். அதனால தான் முதல்லையே தமிழில் பார்த்துட்டோம், தன் சொரூபமாக்க வேண்டும். ஸ்வ சம்வேத்யதாம்னா தனக்குள், ஆபாதயி தவ்யன தனக்குள் இதை கொண்டு வர வேண்டும், தன்மயமாக்க வேண்டும். இதனுடைய பொருள் என்ன என்றால் ஞான நிஷ்டையை அடைய வேண்டும். அதுதான் இதனுடைய சாரம், ஞான நிஷ்டையை அடைய வேண்டும். இந்த ஞான நிஷ்டையை அடைவதற்கு யாருடைய துணையை நாட வேண்டும்? இப்போ ஞானத்தை அடைகிறதுக்கு யாருடைய துணை? அந்த அணுங்கிறது எதை குறித்தது? சாஸ்திரம், ஆச்சாரியர், ஆசிரியருடைய துணையையும் சாஸ்திரத்தினுடைய துணையும் பிடிச்சிட்டு தான் ஞானத்தை அடையணும். அப்படி ஞானத்தை அடைந்தவுடன் ஞான நிஷ்டையை அடைய வேண்டுங்கிறது தான் விஜிக்ஞாசி தவ்யகங்கிற சொல் குறிக்கின்றது. அதாவது ஸ்வ சம்வேத்யதாம் ஆபாதை தவ்யகன, தன்மயமாக்குதல், அப்படியே ஊறி விடுதல், அதுக்கு பேர் ஞான நிஷ்டை. இந்த ஞான நிஷ்டைக்கு யாருடைய உதவியை நாட வேண்டும் என்றால் யாருடைய உதவி? நம்முடைய உதவி, அவரவர்களுடைய உதவி, உதவியை நாட வேண்டும். இது வந்து சிஷ்ய பிரயத்தனத்தை குறிக்கின்றது. சிஷ்ய பிரயத்தனம்னா அவரவர்களுடைய கிருபா, ஆத்ம கிருபா என்று இதை சொல்வது. சாஸ்திர கிருபா, ஈஸ்வர கிருபா, ஆத்ம கிருபா, இவர்களிடமிருந்து கருணையை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆசிரியருடைய கருணையை பெற்றிருக்க வேண்டும், பிறகு சாஸ்திரத்தினுடைய கருணை, ஈஸ்வரனுடைய கருணை, இதெல்லாம் ஆரம்பத்தில். கடைசியாக யாருடைய சப்போர்ட் நமக்கு வேண்டும்னா நம்முடைய ஆத்ம கிருபா, நமக்கு நம்முடைய துணை தேவை. இதெல்லாம் உபநிஷத்தில் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கு. எவர்களுடைய இந்திரியங்கள் தனக்கு துணையாக இருக்கிறதோ அவர்களால் தான் ஞான நிஷ்டை அடைய முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதம் இந்த இரண்டு சொற்கள் எதை குறிக்கின்றது? ஒன்று வெளியே சென்று உதவியை நாடு, அதற்கு பிறகு உன்னுடைய உதவியை நாடு. ஸ்வ பிரயத்தனம் ப்ளஸ் நம்முடைய தனி முயற்சி, அடுத்ததாக வெளியே இருந்து உதவியை நாடுதல். இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். சில பேர் வந்து வெளியே நாடிக்கொண்டிருப்பார்கள், தன்னுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் இருக்காது. சில பேர் வெளியே உதவியை நாடாமல் நானே முயற்சி பண்ணுறேன், நானே முயற்சி பண்ணுறேன்னு இருப்பார்கள், அதுவும் இருக்கக்கூடாது. இந்த பிரின்சிபிள் தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முழு கதையிலேயே இங்கு என்ன சாதனை என்றால்
அந்த சிஷ்யன் என்ன செய்ய போகின்றான்? குருவினுடைய துணையையும் நாடப்போகின்றான். பிறகு தன்னுடைய முயற்சியிலும் முழுமையாக ஈடுபட போகின்றான். இது நமக்கு பேலன்ஸ் ஆனாதான் நமக்கு வந்து முன்னேற்றமே, ஆன்மீக முன்னேற்றம். எப்படி பேலன்ஸ் ஆகணும்? நம்முடைய சுயமுயற்சியும் இருக்கணும், பிறகு உதவியும் நமக்கு தேவை. இந்த ரெண்டும் முக்கியம் என்பதுதான் இந்த கதையில் நாம் பார்க்க போகின்ற கருத்து. அதை மனதில் வச்சுட்டு தான் இங்கு சங்கரர் வந்து ஒன்று ஞானத்தை நாட வேண்டும், இனி ஒன்று ஞான நிஷ்டையை நாட வேண்டும். அப்போ இங்கு என்ன சாதனை? ஞானம், ஞான நிஷ்டை. அந்த ஞானம் சாஸ்திர ஆச்சாரியர் துணை கொண்டு, பிறகு அடைந்த ஞானத்தில் நிஷ்டையடைய வேண்டும். குரு என்ன உபதேசிக்கிறாரோ அது வந்து குரு சொன்னார், உபனிஷத் சொன்னது, யம தர்மராஜா கடோபனிஷத்தில் சொன்னார்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கின்றேன், இது என்னுடைய கருத்து என்று மற்றவங்கிட்ட சொன்ன ஏதோ அகங்காரமாக தெரியும், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளே நம்ம சொல்கின்றோம். இது இப்பொழுது நான் உணர்ந்த கருத்து. அதுக்கு மேலே வேதாந்தத்தில் குரு இவங்க மேலே எல்லாம் ஸ்ரத்தை அவசியம் கிடையாது. காரணம் என்ன? ஸ்ரத்தை வந்து ஞானத்தை கொடுத்துட்டா ஸ்ரத்தையினுடைய பலன் முடிஞ்சாச்சு. அப்போ ஸ்ரத்தை ஞானமாக மாறி விட வேண்டும். அதைத்தான் இங்கு ஸ்வ பிரயத்தனம், தன்னுடைய பிரயத்தனத்தின் மூலமாக ஞான நிஷ்டையை அடைய வேண்டும். இதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற சாதனைகள். இப்போ இதோடு சாதனையும் முடிவடைகின்றது, ரெண்டாவது கருத்து முடிவடைகின்றது. முதல் கருத்து வந்து பிரம்ம லக்ஷணம், சகுணமாகவும் நிர்குணமாகவும் ஒரே ஒரு ஆத்மாதான் இருக்கின்றது. பிறகு இப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் ஞானத்தின் மூலமாக குரு சாஸ்திரத்தின் துணை கொண்டு நாட ஆசை கொள்ள வேண்டும். பிறகு அந்த ஞானத்தில் நிலை பெற வேண்டும், நிதித்தியாசனத்தை மேற்கொள்ள வேண்டும். இனி அடுத்த பகுதியிலிருந்து பிரயோஜனம் வருகின்றது, ஞான நிஷ்டையினுடைய பலன். இப்படிப்பட்ட ஆத்மாவை அடைந்து அதில் நிலை பெற்றுவிட்டால் என்ன பலன்? சக சர்வாஞ்ச லோகான் ஆப்னோதி. அவன் இப்படிப்பட்ட சாதகன் சர்வான் லோகான், அனைத்து லோகங்களையும் அனைத்து உலகங்களையும். சர்வான் என்றால் அனைத்து, லோகான் என்றால் உலகங்களை. ஆப்னோதி அடைகின்றான், இவன் அனைத்து லோகத்தையும் அடைகின்றான். பிறகு அது மட்டுமா, சர்வாஞ்ச காமான், எல்லா ஆசைகளையும் அடைகின்றான். எல்லா சர்வான் காமான், பிறகு அந்த ஆப்னோதிங்கிறத மீண்டும் போடணும், அடைகின்றான். எல்லா ஆசைகளையும் இவன் அடைகின்றான், எல்லா லோகத்தையும் அடைகின்றான். இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம பாவார்த்தத்துக்கு போகணும். பாவார்த்தம்னு சொன்னால் இந்த மாதிரி உபனிஷத் சொல்வதினுடைய இன்டென்ஷன், பாவம் என்ன, எதை மனதில் வைத்து கொண்டு இப்படி சொல்கிறதுன்னு நம்ம போகணும். இதை நேரடியாக அர்த்தம் எடுத்துட்டால் பொருள் வராது. இவன் எல்லா லோகத்தையும் அடைகிறான், எல்லா ஆசைகளையும் அடைகிறான்னு என்ன அர்த்தம் என்றால், காம நிவர்த்திகி பூர்ணத்துவ பிராப்திகி, இவன் மனசில் இருக்கிற எல்லா ஆசைகளும் சென்று விடுகின்றது. எல்லா ஆசைகளையும் அடைகின்றான் இஸ் ஈக்குவல் டு எல்லா ஆசைகளும் இவனை விட்டு சென்று விட்டது. அதுதானே பொருள். இப்போ என்னுடைய மனசில் 10 ஆசை இருக்குது, நான் கஷ்டப்பட்டு அந்த 6 பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னு என்ன, 6 ஆசையை பூர்த்தி செய்துட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு கோணத்தில் 6 ஆசையை பூர்த்தி செய்தேன்னு சொல்லலாம், இனி ஒரு கோணத்தில் என்ன சொல்லலாம், 6 ஆசையை நீக்கி விட்டேன்னு சொல்லலாம். அப்படி ஆசையினுடைய பூர்த்தி இஸ் ஈக்குவல் டு ஆசையினுடைய நிவர்த்தி. இப்படி சர்வான் காமான் ஆப்னோத்தினா எல்லா ஆசைகளையும் அவன் அடைந்து விட்டான்னா எல்லா ஆசைகளையும் நீக்கி விட்டான். இவனால் எப்படி நீக்க முடிந்தது, எல்லா ஆசைகளையும் எப்படி போச்சுன்னா, பூர்ணத்துவ பிராப்திகி,
பூர்ணத்துவ பிராப்திகினா மன நிறைவை அடைந்தான், மனதில் நிறைவை அடைந்தான். இதுதான் பிரயோஜனம். இந்த பிரயோஜனம் வந்து மேலோட்டமாக பார்த்தா தெரியாது, சற்று சிந்தித்தம்னா தான் இப்படிப்பட்ட பிரயோஜனம் இந்த சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும். மேலோட்டமாக பார்த்தா எல்லா ஆசைப்படுறது எல்லாம் கிடைச்சிரும்னு ஒரு பொருள் வருவது போலும், எல்லா லோகமே நமக்கு கிடைத்து விடும், இந்த பிரம்ம ஞானத்தை மட்டும் அடைஞ்சிட்டா எல்லா லோகத்தையும் ஆட்சி செய்யலாம், பிறகு எல்லா ஆசைகளும் நிறைவேறும்னு தோன்றுகின்றது. பிறகு எல்லா லோகத்தையும் அடைதல் என்பது சர்வாத்மத்துவம். சர்வாத்மத்துவம் சொன்னால் தானே அனைத்துமாக ஆகிவிடுதல். அப்போ பிரயோஜனம் வந்து சர்வ சர்வாத்மதா, சர்வாத்மதான தானே அனைத்துமாக ஆகிவிடுதல். இப்போ வந்து நம்ம இந்த உடலை பார்க்கும் பொழுது கைகள் கால்கள் பல்லு மூக்கு வாய் இதில் எல்லா இடத்துலையும் யார் இருக்கா? நான் தான் வியாபிச்சே இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சரீரம் முழுவதும் சர்வாத்மத்துவத்துடன் இருக்கின்றேன். அதே போல கர்மத்தினாலோ செயலினாலோ அனுபவத்தினாலோ அல்ல, அறிவினால் அடைகின்றான். பிறகு எல்லா ஆசைகளையும் அடைகின்றான்னு சொன்னால் இவனுக்கு வந்து ஆசைகளிலிருந்து விடுதலை அடைகின்றான். இப்போ காம பிராப்தி இஸ் ஈக்வல் டு காம நிவிருத்தி. இது வந்து பிரயோஜனம். இனி மீண்டும் இங்கு பிரஜாபதியானவர் அதே கருத்தை சொல்லி முடிக்கின்றார். யஹ தம் ஆத்மானம் அணுவித்ய விஜானாதி. இந்த பிரயோஜனம் யாருக்கு வரும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த பிரயோஜனத்தை. மனசில் ஒரு ஆசையும் நிராசையுடன் நிறைவுடன் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்குது. யாருக்குனா யக யார் தம் ஆத்மானம், இந்த ஆத்மாவை, தன்னைன்னு அர்த்தம், இந்த ஆத்மாவை அணுவித்ய விஜானாதி. அணுவித்ய என்றால் அறிந்து, விஜானாதினா நிலை பெறுகின்றானோ. ஏற்கனவே சொன்ன இரண்டு சாதனை, அணுவித்யன அறிந்து ஞானத்தை அடைந்து, விஜானாதி என்றால் அந்த ஞானத்தில் நிலை பெறுகின்றானோ. பிறகு இது இப்படியே முன்னாடி சேர்த்தி கொள்ளணும், அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலன். இப்போ யார் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து அதில் நிலை பெறுகிறார்களோ அவர்கள் சர்வான் லோகான் ஆப்னோதி சர்வான்ச காமான், அவர்கள் அனைத்தையும் அடைகிறார்கள், அனைத்து ஆசைகளையும் அடைகிறார்கள். ஈதி என்று ஹ பிரஜாபதிஹி உவாச. இதெல்லாம் யார் சொன்னார் அப்படின்னா, இனி கதை ஆரம்பம் ஆகின்றது. இப்படி பிரஜாபதி கூறினார். பிரஜாபதி சும்மா இருக்காமல் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கார். சில பேர் சும்மா இருக்காமல் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுட்டுருப்பார்கள் அல்லவா, அதுபோல் இப்படி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறார். அவராக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ட உடனே இதை ரெண்டு ஆட்கள் கேட்கிறார்கள். இதை இந்த ஒரு வாக்கியத்தை ரெண்டு பேர் கேட்கிறார்கள், ரெண்டு குரூப் ரெண்டு பார்ட்டிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறார்கள். இப்போ யார் யார் கேட்கிறார்கள், கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகின்றதுன்னு இனி கதையானது துவங்குகின்றது. அப்போது இந்த பகுதியில் முக்கியமாக நிர்குண பிரம்மத்தின் சொரூபத்தை சொல்லி, இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை அறிந்து அதில் நிலை பெற்றால் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பிரஜாபதி பிரம்மாவானவர் அவர் இவ்விதம் கூறுகின்றார். நம்ம பிரம்மாஜி வந்து இவ்விதம் அவருடைய சபையில் கூறியிருக்கலாம், அல்லது அவருடைய சிஷ்யர்களுக்கு இவ்விதம் கூறியிருக்கலாம், அப்படி எங்கோ அவர் கூறியிருக்கின்றார். இது என்னானதாம், இந்த மந்திரமானது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த கூற்று அவர்களை அடைந்தது. தேவர்களும் கேட்டார்கள், அசுரர்களும் பிரம்மாஜி இப்படி சொன்னதை கேட்டார்கள். கேட்டு என்ன நினைத்தார்கள், என்ன செய்தார்கள், இனி அப்படியே கதை அடுத்த மந்திரத்தில் வருகின்றது. பிரஜாபதியினுடைய இந்த வாக்கு தேவர்களையும் அசுரர்களையும் அடைந்தது.
இனி அவர்கள் இதை கேட்டு என்ன செய்தார்கள்? அடுத்த இரண்டாவது மந்திரம், தத்க உபயே தேவாசுராக அனுபுபுதிரே தேக ஊச்சுகோம் ஹந்ததமாத்மானம் அன்விச்சாமகம் யமாத்மானம் அன்விஷ்ய சர்வாஞ்சலோகானாப்னோதி சர்வாஞ்ச காமானிதி இந்த்ரோஹைவ தேவானாம் அபிப்ரவவ்ராஜ விரோசனகம் அசுராணாம் தௌஹ அசம்விதானௌ ஏவ சமிப்பாணி பிரஜாபதி சகாசம் ஆஜக்மதுஹோ. சென்ற மந்திரத்தில் சொன்ன கருத்தானது தேவர்களையும் அசுரர்களையும் எட்டியது. அவர்கள் இதை அறிந்தார்கள். தத்க உபயே தேவாசுராகா. தத் என்றால் சென்ற மந்திரத்தில் சொன்ன கருத்தானது, உபயே இந்த இருவர் தேவ அசுராகா தேவர்களுடைய சபைக்கும் அசுரர்களுடைய சபைக்கும் வந்தது. அனுபுபுதிரே, அனுபுபுதிரேனா தேவர்களும் இந்த வாக்கியத்தை கேட்டார்கள், அசுரர்களும் இந்த வாக்கியத்தை கேட்டார்கள். இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த விஷயம் எட்டியது. பிறகு அவரவர்கள் அவரவர்களுடைய சபையில் என்ன பேசிக்கொண்டார்கள்? தேவர்களும் அசுரர்களும் இவ்விதம் பேசிக்கொண்டார்களாம். இவ்விதம் பிரஜாபதி சொன்னதை கேட்ட தேவர்கள் அசுரர்கள் இப்போ இருவரும் சேர்ந்து இல்லை, அவர்கள் எப்பொழுதுமே தனியாகத்தான் இருப்பார்கள். அவரவர்கள் சபையில் இவ்விதம் இருவரும் பேசிக்கொண்டார்கள். தேவரும் ஒரே மாதிரி பேசினான், அசுரர்களும் ஒரே மாதிரி பேசினார்கள். அவர்களுக்குள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? தேச்ச ஊச்சதுகு, தேனா அந்த இருவர்கள் பேசுகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறார்களா, அதாவது அந்த தேவர்களுக்குள்ளும் அசுரர்களுக்குள்ளும் டிஸ்கஷன் நடக்குது, இப்படி அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன? தம் ஆத்மானம் அன்விச்சாமக, அந்த ஆத்மாவை நாம் அடைவோம் தேடுவோம். இங்கு ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லி சொன்னார் அல்லவா, அந்த ஆத்மாவை அன்விச்சாமகன நாம் நாடுவோம், நாம் அறிய முற்படுவோம். தம் ஆத்மானம், அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை நாம் அடைய முற்படுவோம், முயற்சி செய்வோம். எதற்கு எதற்கு அதை அடைய முயற்சி செய்ய வேண்டும்? எம் ஆத்மானம் அன்விஷ்ய, இங்கு பிரஜாபதி எந்த ஒரு ஆத்மாவை சொன்னாரோ அந்த ஆத்மாவை அடைந்தால், எம் ஆத்மானம் அன்விஷ்யன இங்கு சொல்லப்பட்ட ஆத்மாவை அடைந்தால் நமக்கு என்ன கிடைக்குமாம்? சர்வான் லோகான் ஆப்னோதி சர்வான் காமானிதி. இங்கே இவர்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பழத்தில் தான். என்ன என்ன சொல்லியிருக்காரு, எல்லா லோகத்தையும் அடையலாம், எல்லா ஆசைகளையும் பூர்த்தியாகுமே, அதுதான் இவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து விட்டது. ஆகவே இந்த ஆத்மாவை அடைஞ்சிட்டா சர்வான் லோகான் ஆப்னோதி, ஒருவன் எல்லா லோகத்தையும் அடைகின்றான், சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் அடைகின்றான். ஆகவே
எனக்கு எல்லா ஆசையும் நான் பூர்த்தி செய்யணும், எல்லா லோகத்தையும் நான் அடைய வேண்டும்னா பிரஜாபதி சொல்லியிருக்கார், இந்த ஆத்மாவை அடைய வேண்டும், இந்த ஆத்மாவை தேட வேண்டும், ஆகவே நாம் தேடலாம். இப்போ இவர்கள் எப்படி புரிஞ்சிட்டாங்க, சர்வான் லோகான் சர்வான் காமான், அது அப்படியே அவர்களுக்குள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கி இருக்கின்றது. அதுக்காகத்தான் உபநிஷத்து அப்படி சொல்கின்றது. இன்னும் ரொம்ப மந்த புத்தி இருப்பவர்களிடம் போய் உனக்கு ரொம்ப பூர்ணத்துவம் வரும்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன புரிய போகுது, உனக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இப்போ இருக்கோ அதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னால் தான் அவர்களுக்கு வந்து ஒரு விருப்பம் வரும். பிறகு மனதில் என்ன ஆசை இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவர்களுக்கு பலனை சொல்ல வேண்டும். அப்படி இந்த வார்த்தையானது பிரயோஜனமானது அவர்களுக்குள் இந்த ஆத்மாவை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை தூண்டிவிட்டது. சர்வான் லோகான் ஆப்னோதி சர்வான் காமான்கிற சொல். பிறகு என்ன நடந்தது, தேவர்களுக்குள்ளேயே என்ன செய்தார்கள், சரி அதனுடைய தலைவனாக இருக்கிற இந்திரனை தேர்ந்தெடுத்து நீர் பிரஜாபதியிடம் சென்று இந்த ஞானத்தை அடைந்து வாரும், அதுக்கு பிறகு நம்மெல்லாம் உங்கள்கிட்டருந்து தெரிஞ்சுக்குவோம், நம்மெல்லாம் ஏன் விட்டுட்டு எல்லாம் போகணும், நீங்கள் போங்கன்னு சொல்லி இந்திரனை தேர்ந்து எடுத்து அனுப்புகிறார்கள். இந்திரஹ வை தேவானாம், தேவர்களுக்குள் தேவர்களுக்குள்ளேயே தலைவனாக இருக்கிற இந்திரன், வேறு ஏதாவது விஷயமாக இருந்தால் தனக்கு கீழே இருக்கிற ஆளை அனுப்பிச்சு நீ போய் தெரிஞ்சுட்டு வந்துடுவான், இது பெரிய விஷயம் அல்லவா, எல்லா லோகத்தையும் அடையலாம் எல்லா ஆசையும் அடையலாம், அதனால் இந்திரன் சொன்னான் நானே சென்று வருகின்றேன், நீங்கள்லாம் வேண்டாம், சின்ன தேவதைகளெல்லாம் வேண்டாம், நானே செல்கின்றேன்னு சொல்லி இந்திரக தேவானாம் அபி பிரவ்ராஜ. இந்த சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, அதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். சென்றான், இந்த தேவலோகத்தை விட்டுட்டு பிரஜாபதியிடம் இந்திரன் சென்று விட்டான். பிறகு அசுரர்களுக்குள்ள என்ன நடந்தது, விரோச்சனக அசுராணாம், அசுரர்களுக்குள்ள ஒரு தலைவன் இருக்கின்றான், அசுரர்களுக்கு தலைவன், அவருடைய பெயர் விரோச்சனன். இந்த விரோச்சனன் வந்து அவன் புறப்பட்டு பிரஜாபதியிடம் செல்கின்றான். அவனும் பார்த்தான் நமக்கு என்ன வேணும், எல்லா லோகத்தையும் அடையணும், எல்லா ஆசைகளையும் அடையணும், ஆகவே செல்கின்றேன்னு சொல்லி அசுரர்களுக்குள்ளேயே தலைவனாக இருப்பவன் விரோச்சனன் புறப்பட்டு செல்கின்றான். அப்படி செல்லும் பொழுது தௌக அசம்விதானௌ ஏவ, அசம்விதானம்னு சொன்னால் இந்த செய்தி தேவர்களுக்கு மட்டும் எப்படியோ போய் கிடச்சிருக்கு, பிரஜாபதி இப்படி சொன்ன வாக்கியம் ஏதோ ஒரு மூலையுமா அசுரர்களுக்கும் கிடச்சிருக்கு. இந்த தேவர்கள் அசுரர்கள் என்ன செய்தார்களாம், அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் முன்னாடி போய் அடைஞ்சிடுவானே அப்படின்னு ஒவ்வொருவரும் அந்த லோபத்தில் அவரவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லாமல் திருடர்களை போல போகிறாங்களாம். இந்த தேவர் வந்து என்ன பண்ணுறான், நம்ம முதல்ல போய் இந்த ஞானத்தை அடைஞ்சிடும்னு போகிறான், அசுரரும் அதே போல் போய் அங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அசம்விதானம்னா ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொள்ளாமல். இங்கே சங்கரர் எழுதுகிறாரு லோப புத்தியா, ரெண்டு பேர்த்துக்கும் லோபம் இருக்குது, ஏன்னா இந்த பிரயோஜனத்தை தேவர்கள் தான் அடையணும், அதனால் அசுரர்களுக்கு இப்படி ஒரு நியூஸ் போனதே தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்ட்டு தேவர்கள் ஓடுகிறார்கள். எப்படியோ அசுரர்களுக்கும் இந்த வாக்கியம் போய் கிடைச்சிடுது, தேவர்களுக்கு இது தெரிய வேண்டாம் நம்ம மட்டும் போயிடுவோம்னு சொல்லி ஒருவருக்கொருவர் பகைமையாக இருப்பதனால் விஷயத்தை பரிமாறிக்கொள்ளாமல் இருவரும் செல்கிறார்கள். அசம்விதானம்னா ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமல் போகிறார்கள். போய் என்ன செய்கிறார்களா, கரெக்டாக பிரஜாபதி முன்னாடி பார்க்கிறார்கள், ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கிறார்கள். அப்போ தான் தெரியுது திருடன் ரெண்டு பேர் போய் மீட் பண்ண மாதிரி ஒரே இடத்துல. பிறகு எப்படி செல்கிறார்கள், சமிப்பாணி, சமிப்பாணியுடன் செல்கிறார்கள், சமித்த கையில் எடுத்துகிட்டு செல்கிறார்கள். காரணம் என்னன்னா அன்வேஷ்டவியகன்னு சொல்லியிருக்கார், அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு விட்டது, குரு சாஸ்திரத்தின் துணை கொண்டு அறிய வேண்டும்னு புரிஞ்சிடுது. அப்போ குருகிட்டிருந்து அறிவு அடைய வேண்டும்னு சொன்னால் சும்மா எல்லாம் போய் அறிவு அடைய முடியாது, ஆகவே சமிப்பாணி சர்வீஸ் பண்ணுறங்கிற எண்ணத்துடன் பிரஜாபதி சகாசம், பிரஜாபதியிடம்
ஆஜிக்மதுஹு பிரஜாபதியை அடைந்தார்கள், பிரஜாபதியிடம் சென்றார்கள். ஆஜிக்மதுகுன்னு அந்த ரெண்டு பேர் சென்றார்கள். இப்போ இந்த வாக்கியம் வந்து தேவலோகத்துக்கும் சென்றது, அசுரலோகத்திற்கும் சென்றது. அதற்குள் இருக்கின்ற இரண்டு தலைவர்களும் இந்த அறிவை அடைந்தால் இப்படி ஒரு பலன் கிடைக்கும்னு பிரஜாபதியிடம் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமல் சென்று ஒரே நேரத்தில் போய் அடைந்து விட்டார்கள். இப்போ பிரஜாபதிக்கு எப்படிப்பட்ட சிஷ்யர்கள், ரெண்டு சிஷ்யர்கள், தேவர் அசுரர். இந்த ரெண்டு பேர்த்த ஒரே ரூமில் வச்சு அவர் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஒரே குருகுலத்தில் வச்சு இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பாடம் சொல்லி ஆகணும். அப்படி ரெண்டு சிஷ்யர்கள் இவர்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. யாருக்கு? பிரம்மாஜிக்கு கிடைச்சிருக்கு. இனி இந்த கதையினுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். இப்போ இங்கு வந்து இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடங்கள் அல்லது கருத்துக்கள் என்னன்ட்டு வரலாம். முதல் கருத்து என்னவென்றால், வித்யா கிரகண, வித்யா கிரகணம்னா ஒரு வித்தியையை எப்படி வாங்க வேண்டும், வித்யா கிரகணம். தென் சம்பிரதானம்னா கொடுக்க வேண்டும், வித்யா கிரகண, வித்யா சம்பிரதான, விதி பிரதர்ஷனார்த்தம். விதினா ரூல், பிரதர்ஷனார்த்தம்னா காட்டுவதற்கு. வித்யா கிரகண, வித்யா சம்பிரதான, விதி பிரதர்ஷனார்த்தம். அதாவது இந்த கதை எதை காட்டுதுன்னா, பிரதர்ஷனம்னா நமக்கு காட்டுது, விதினா ஒரு லா. என்ன லான்னா, ஒருவன் எப்படி அறிவை கிரகிக்க வேண்டும், பிறகு எப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு கருத்து இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்க போகிறது. ஒன்று இப்போவே கிடைச்சிடுது, எப்படி வித்தியை வாங்கணுங்கிறது இந்த மந்திரத்திலே வந்தாச்சு, சமிப்பாணி. இனி யாருக்கு எப்படி அறிவை கொடுக்கணுங்கிறது இனிமேல் கொண்டு வர்ற கதையில் நமக்கு கிடைக்க போகிறது. இந்த குரு வந்து இங்கே ரொம்ப அலர்ட்டாக இருக்கார். அதாவது எப்படி யாருக்கு அறிவை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம், தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் அது ரொம்ப பிரயோஜனமும் அல்ல, கஷ்டத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விடும். அதனால் அறிவை கொடுக்க வேண்டிய முறையும் அறிவை வாங்க வேண்டிய முறையும் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. கொடுக்க வேண்டிய முறை இப்பொழுது கிடைக்கல, இனிமேல் வருகின்ற பகுதியில் கிடைக்க போகிறது. அது எப்படி அறிவை கொடுக்கணும், சிஷ்யர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது வந்து குருவுக்கு தான், குருவாயிருந்து சிஷ்யர்களை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த அறிவு. பிறகு சிஷ்யன் வந்து குருவிடம் எந்த பாவனையில் செல்ல வேண்டும், இந்த ரெண்டு ஞானமும் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்க போகின்றது. இது ஒரு வேல்யூ. இரண்டாவது, இந்த தேவர்களும் அசுரர்களும் மூவுலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள். த்ரைலோக்கிய ராஜ்யாத், த்ரைலோக்கிய மூன்று லோகத்துக்கும் தலைவராக இருப்பவர்கள். சில சமய தேவர்கள் தலைவராவார்கள், சில சமய அசுரர்கள் ஆவார்கள். இப்படி மூன்று லோகத்தையும் ஆட்சி செய்பவர்களுக்கும் கூட, மூன்று லோகம்னு என்ன, பூலோகம், புவர்லோகம், இப்படி சொர்க்கலோகம், பூலோகம்னு இருக்கிற எல்லா லோகம், அல்லது மூன்று லோகம், இங்கு த்ரைலோக்கியம்னு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட லோகத்தை இவர்கள் ஆட்சி செய்த போதிலும் அந்த பவர், அந்த சக்தி இருக்கே, அதனால் அவர்கள் திருப்தி அடையவில்லை, இந்த ஞானத்தை நாடி செல்கிறார்கள் என்றால், த்ரைலோக்கிய ராஜ்யாத் வித்யா குருதரா அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். த்ரைலோக்கிய ராஜ்யம்னா மூன்று லோகத்தையும் ஆட்சி செய்வதை காட்டிலும் இந்த அறிவானது மேலானது. அதனால தானே மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் இந்த ஞானத்திற்காக வருகிறார்கள். அப்போ அவர்களுடைய பவர் பவர்லெஸ். பவர்னு என்ன, அதிகாரம், ஆட்சி. நம்ம வந்து இங்கே 6 சென்ட் 1 சென்ட்டுக்கு ரகலை பண்ணிகிட்ருக்கோம். தேவர்கள் அசுரர்களாக மூன்று லோகத்தையும் தன்னுடைய கையில் வச்சுட்டு அதில் திருப்தி அடையாமல் இவர்கள் அந்த பவர் அவ்வளவு சக்தி இருந்தாலும் அதை விட இந்த வித்யா மேலாக இருக்கிறதுனால தான் அவர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு வருகிறார்கள். பிறகு அடுத்தது மீண்டும் ஒரு கருத்து,
தேவர்களும் அசுரர்களும் மகா போகார்கவ் அப்படிங்கிறார் சங்கரர். மகா போகார்கவ்னு சொன்னால் அதிக போகத்தில் மூழ்கி இருப்பவர்கள், அவர்களுடைய லைஃபே போகம்தான், எல்லா நேரமும் என்டர்டெயின்மெண்ட்டு தான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், என்ன என்னமோ வந்தது, நான்ஸ்டாப் கொண்டாட்டமா, நான்ஸ்டாப் கொண்டாட்டம், எல்லா நேரம் கொண்டாட்டமே. அந்த டிவியை பார்த்துட்டு இருந்தால் கொண்டாடிட்டே இருக்கலாம்னா எவ்வளோ நாள்னா, அதை பார்த்து உடனே எனக்கு இனி ஒன்று தோணுச்சு, நான்ஸ்டாப் கொண்டாட்டம் கொஞ்ச நாள், பிறகு நான்ஸ்டாப் திண்டாட்டம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அப்படி இவர்களெல்லாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கலாம், 24 hours என்டர்டெயின்மெண்ட்டு தான். அப்படி இருப்பவர்களுக்கும் கூட அதிருப்தியினால் அதை விட்டு சென்றார்கள். அப்போ இது என்னன்னு சொன்னால், எவ்வளவு பொருளை சம்பாதிச்சாலும், எவ்வளவு பொருள்கள் அல்லது போகங்கள் இருந்தாலும் ஒரு மனதை நிறைக்காது. பிறகு இதில் ஒரு சொல் இருக்கின்றது, அபிப்ரவ்ராஜ, அது வந்து சென்றார்கள்ங்கிறத குறிக்கின்றது. அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், அவர்கள் செல்லும் பொழுது, பிரஜாபதியிடம் வரும் பொழுது, அனைத்து போகங்களையும் விட்டுவிட்டு தனியாக சமிப்பாணியுடன் வருகிறார்கள். இப்போ நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொன்னால், ஒரு கோடீஸ்வரன் இருக்கான், ஒரு சாதாரண ஏழை இருக்கான், ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொன்னால் அந்த ஹாஸ்டலில் என்ன சாப்பாடு என்ன ரூம் அங்கே தான் தங்க முடியும். இவன் வந்து இவன் வீட்டையெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்க முடியாது. அப்படி குருகுலத்துக்கு போகும் பொழுது அந்த குருகுலத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் இவர்கள் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, இவர்களுடைய ஐஸ்வர்யமெல்லாம் அங்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல இவர்கள் அனைத்தையும் துறந்து சென்றார்கள். இந்திரன் வந்து இந்திர பதவியையும் அவனுடைய லோகத்தையும் துறந்து செல்கின்றான். அசுரன் வந்து அவனுடைய லோகம், அவனுடைய ராஜ்யம், பிறகு அவனுடைய சுகங்கள் அனைத்தையும் துறந்து செல்கின்றான் என்று. இந்த விராஜங்கிறது, வவ்ராஜங்கிறது பொதுவாக சந்நியாசத்திற்கு சொல்லப்படுகின்ற வெர்பு. அதனால் வந்து இந்த வெர்பே ரிசர்வ்டு ஃபார் சந்நியாசம், சந்நியாசத்துக்காகவே ரிசர்வ் பண்ண வெர்பு. அது இங்கே வர்றதுனால இவர்கள் தற்காலிகமாக அனைத்து போகங்களையும் துறந்து வருகிறார்கள். இப்போ இவர்கள் துறந்து வருகிறார்கள்னு சொன்னால், இந்த ஞானத்தினுடைய மகிமை இப்படிப்பட்டது. இப்போ அதிருப்தௌ அப்படின்னு அர்த்தம், இந்த ரெண்டு பேர்த்துக்கும் திருப்தி இல்லை, தேவனாக இருந்தாலும் திருப்தி இல்லை, அசுரர்களாக இருந்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு உலகத்தை நம்முடைய ஆட்சிக்கும் கீழ் இருந்தாலும் திருப்தி இல்லை என்பதெல்லாம் இந்த கதையிலிருந்து கிடைப்பது. இனிமேல் வருகின்ற கதையில் தொடர்ச்சியில் கிடைப்பது நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து, குருவினுடைய தேவை ப்ளஸ் சிஷ்யனுடைய சுயமுயற்சி. இதுதான் இந்த கதையில் முக்கியமாக, இந்த ஹைலைட்னு சொல்வார்கள் அல்லவா, முக்கியமாக இங்கு ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த வேல்யூ தான். குருவினுடைய துணையும் தேவை, அவ்வப்பொழுது நமக்கு சந்தேகங்கள் வரும்பொழுதும் ஒரு தெளிவு வரும்பொழுதும் குரு தேவை, அதே சமயத்தில் நம்முடைய சுயமுயற்சியும் தேவை. சுயமுயற்சி இல்லாமல் இருந்தால் குருவிடமிருந்து அடுத்த படியும் கேட்க முடியாது. அதையவே சொல்லிகிட்ருப்பார் குரு, இவர் அதே படியில் இருந்தால் அதை தானே சொல்லிகிட்ருக்கணும், அதற்கு அடுத்த படியை குரு உபதேசிக்கணும்னு சொன்னால் இவர் அடுத்த படிக்கு முயற்சி செய்து வர வேண்டும். இல்லைன்னு சொன்னால், நம்ம வந்து எத்தனையோ தத்துவங்கள் இருக்குது, படிப்படியாக இருக்குது, அதில் அவரவர்களுக்கு எந்த படி தேவையோ அந்த படியை தான் சொல்லி கொண்டிருக்க முடியும். அவ்விதம் இங்கு குருவினுடைய தேவையும், அதே சமயத்தில் குருவினுடைய தேவையற்ற நிலையும் பேசப்படுகிறது, சுய பிரயத்தனமும் பேசப்படுகின்றது. இது கதையில் நம்ம போகும்பொழுது நமக்கு தெரியும், ஏன்னா அசுர தேவர்கள் இப்போ தான் போய் சேர்ந்திருக்கார்கள், இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள், அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது விளங்கும். இப்படி இந்த கதையில் பல தாத்பரியங்கள் இருக்கின்றது. இனி இறுதிய இனி ஒரு தாத்பரியம், அது என்னவென்றால், குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றால், உபதேசம்ங்கிறது ஒரு கர்ம, ஒரு செயல். இந்த செயல் வந்து சுபாவமாக இயற்கையான செயல் அல்ல,
மூச்சுடுறது போலையோ சாப்பிட்றது போலையோ செயல் அல்ல, திட்டமிட்டு கஷ்டப்பட்டு வர்ற செயல், அதாவது பிளான் பண்ணி சொல்லலான்னு சிந்தித்து சொல்கிற செயல். இப்போ எந்த ஒரு செயல் திட்டமிட்டு நம்மிடமிருந்து உருவாக வேண்டும் என்றால் அதற்கொரு காரணம் இருக்கணும். இப்போ மூச்சுடுறதுக்கோ அல்லது அப்படியே வாக் போகிறதுக்கோ பெரிய காரணம் வேண்டாம். ஆனால் ஒருவர் ஒரு யாகம் பண்ணுறார், கஷ்டமான ஒரு பெரிய யாகத்தை பண்ணுறாருனா, அந்த யாகங்கிற ஒரு செயலை செய்வதற்கு ஒரு தூண்டுதல் அவருக்கு இருக்கணும். தூண்டுதல் இல்லைன்னா யாருனாலையும் செய்ய முடியாது. அப்படி சிஷ்யரிடம் குருவானவர் ஒரு உபதேசத்தை செய்ய வேண்டுமென்றால் அவருக்குள் ஒரு தூண்டுதல் வேணும். அந்த தூண்டுதலை பொதுவாக சாஸ்திரம் கிருபா என்று சொல்லும். குரு வந்து கிருபையினால் சொல்கின்றார். என்ன கிருபான்னு சொன்னால், அவர் நினச்சி பார்க்குறாராம், சிஷ்யன் வந்து ஒரு ஸ்டேஜிலிருந்து இந்த சந்தேகத்தை கேட்குறான், நானும் ஒரு காலத்தில் அதே ஸ்டேஜிலிருந்து அதே சந்தேகத்தை என்னுடைய குருக்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ என்ன நினச்சி பார்க்குறார், அந்த நேரத்தில் சிஷ்யனுடைய துயரத்தை இவர் உணர்றார். ஏன்னா இவர் அந்த துயரத்திலிருந்து தானே வந்திருக்கார். இப்போ இந்த சந்தேகம் அவர்களுக்குள் இருந்து அவனை துன்பப்படுத்துகின்றது. நானும் இதே சந்தேகத்திலிருந்து துயரப்பட்டு பிறகு என்னுடைய குரு கிருப்பையினால் எனக்கு சொன்னதுனால எனக்கு இந்த சந்தேகம் நீங்கி நிறைவடைந்தேன். அப்போ கிருபா வந்து குரு உபதேசம் பண்ண காரணம். இனி அடுத்த கேள்வி, இந்த கிருபாவை எப்படி உற்பத்தி பண்ணுறது? குருவுக்குள்ள கிருபா வந்தால், கிருபான கருணை, கருணை வந்தால்தான் குருவானவர் உபதேசிக்க முடியும். கருணை சும்மா வராதான். இந்த கருணை வந்து சிஷ்யனுடைய ஸ்ரத்தை தான் உருவாக்கும். இப்போ சிஷ்யனிடம் இருக்கின்ற ஸ்ரத்தை குருவுக்குள்ள எதை உருவாக்கும்? கிருபா அல்லது கருணையை உருவாக்கும். அப்போ சிஷ்யனுடைய மனதில் வருகின்ற ஸ்ரத்தை அப்படியே குருவுக்குள்ளே போய் கிருபையாக மாறி பிறகு சப்த ரூபமாக வந்து இவன் காதில் விழுகுது. அதனால தானே பகவான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு சொன்னார். ஸ்ரத்தையுடையவன் ஞானத்தை அடைகின்றான்னா, இவனுடைய ஸ்ரத்தை இவனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தது? இவனுடைய ஸ்ரத்தை குருவுக்குள்ள ஒரு கிருபையை உருவாக்கி அந்த உபதேசம் இவனுக்கு வந்து இவனுடைய ஸ்ரத்தை இவனுக்கு உதவி செய்கின்றது. அப்படி இங்கு வந்து சிஷ்யனுடைய ஸ்ரத்தையானது விளக்கப்படுகின்றது. இதில் ஒரு சிஷ்யன் கொஞ்சம் தூரம் வந்துட்டு போயிடுவார், இனி ஒரு சிஷ்யன் தொடர்ந்து வந்து ஞானத்தை அடைகிற வரைக்கும் வரப்போகிறார். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் குரு உபதேசிக்க காரணம் சிஷ்யனிடம் இருக்கின்ற ஸ்ரத்தை. இந்த பண்பும் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இவ்விதம் இந்த கதைகளிலிருந்து இவ்வளவு கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றது. இனி அடுத்த மந்திரத்தில் இவர்கள் குருகுலத்தில் என்ன செய்தார்கள் என்ற கருத்து வருகிறது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.